பலவீனப்பட்டு நிற்கிது அதிமுக அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியில் இருந்து தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் தனித்தனியாக இருந்தால் அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்காது, பாஜகவுக்கு சில விஷயங்களில் அது சாதகமாக போய் முடியும், அதுவும் டெம்பரவரியான ஒரு வெற்றியாக தான் இருக்கும். அப்போது நிரந்தர வெற்றியை நோக்கியும் லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை நோக்கியும் பாஜக அதிமுகவில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ண நினைக்கிறாங்க. அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுக்கிட்டும் இருக்காரு இபிஎஸ். ஒரே அடியாக அதில் பாலாரத்தில் விழுந்து கிடக்கிறாரு ஓபிஎஸ். இது ரெண்டுக்கும் இடப்பட்ட இடைவெளியில் யாருக்கிட்டையுமே நாங்கள் தலைவணங்க மாட்டோம், எங்களுடைய சொத்துக்களை மட்டும் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு தனி வழியில் போயிட்டுருக்காங்க அமமுகவினுடைய டிடிவி தினகரனும் சசிகலாவும். இதுதான் யதார்த்தமான நிலை. இதற்குள்ள ஜெயக்குமார் என்ன விஷயங்கள் பேசியிருக்காரு, மன்னிப்பு கடிதம் யார் கொடுக்கணும், அதை யார் வாங்க போகிறாங்க, யார் மறுபடியும் அதிமுகவில் உள்ள என்றாக போகிறாங்க, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இணைந்து அதிமுக வழிநடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஓபிஎஸ் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கார். அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, திடுதுப்புன்னு ஓபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்க திமுக சரிவர விசாரிக்கலை, விரைந்து விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காணணும் அப்படின்னு திடுதுப்புன்னு களமிறங்குறார். இந்த அவர் களமிறங்கிய அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இப்போது இபிஎஸ் சைடில் சொல்லக்கூடிய விஷயம், அவர் இந்த விஷயத்தை கையில் எடுத்த உடனே இபிஎஸ் சைட்லேருந்து அதிமுகவில் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்கன்னா யாருனாலும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. உடனே ஜெயக்குமார்கிட்ட செய்தியாளர்கள் போய் கேட்கும்போது, மன்னிப்பு கடிதம் கொடுத்தா யாருனாலும் வந்து அதிமுகவில் சேர்த்துக்குவோம், ஆனால் குறிப்பிட்ட 3 நபர்கள் தவிர அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த 3 நபர்கள் யாருன்னா, 1 சசிகலா, 2வது டிடிவி தினகரன், 3வது ஓபிஎஸ். இந்த 3 நபர்களை தவிர யாருனாலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்கன்னா அவங்கள நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஜெயக்குமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பாதை என்ன, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே இதை சரியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் சிபிசிஐடி பக்கம் இது மாற்றப்பட்டதுன்னு ஒரு கேள்வியை ஜெயக்குமார் கேட்குறார். அதே நேரத்தில் இப்போது விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி முருகவேல் அவர்கள் தொடர்ந்து நல்லபடியாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே தொடர்ந்து அவர் மீதான விமர்சனங்களை அதிமுக வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏடிஎஸ்பி முருகவேல் அவர்கள் தொடர்ந்து நடத்துகிற விசாரணையின் பேரில் இதுவரைக்கும் 316 பேர்கிட்ட விசாரணை நடத்தி முடிச்சிருக்காங்க. சேலத்தை சேர்ந்த கனகராஜ் அப்படிங்கிற முக்கியமான, அவர் தான் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், அவர்கிட்டருந்து நிறையா விஷயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவர் உயிரிழந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயலலிதாவினுடைய அந்த தங்கியிருந்த கொடநாடு எஸ்டேட்லேருந்து முக்கியமான 9 பொருட்கள் கண்டறியப்பட்டு அது ஊட்டி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காரு ஏடிஎஸ்பி முருகவேல். இதுவும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுது. எல்லாத்துக்கும் காரணம் கேரள குற்றவாளிகள் தான் இதுக்கு முக்கிய காரணம்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. சயன், மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது ஐஜி விசாரித்து வரக்கூடிய ஒரு வழக்கை எதனால் உதவி காவல் கண்காணிப்பாளருக்கு மாற்றணும் அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. திமுக மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக ஓபிஎஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை, இபிஎஸ்ஸை பயமுறுத்துறதுக்காக ஓபிஎஸ் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சின்னு தான் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, இபிஎஸ் வந்து டைரெக்டாக தேர்தல் ஆணையமே அங்கீகரித்து இரட்டை இலை சின்னமும் அவருக்கு போயிடுச்சு. அதே நேரத்தில் அதிமுகங்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் அவர் அங்கீகரிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தனித்து வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கான வெற்றி வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை ஒரு குறிப்பிட்ட சாதியினராக தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. அதுவும் கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் மக்கள் வந்து தொடர்ந்து எடப்பாடியை தன்னுடைய சமூகத்தினராக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை ஓபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும், இந்த பக்கம் சவுத் சைடில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களையும் அதிமுக அப்படிங்கிற அதனுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக 2004
0% தான் வாக்கு கிடச்சிது. அதே நேரத்தில் 2024 என்னாக போகுது அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க்கு. 2019 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 புதுச்சேரியோடு சேர்த்து 1 மொத்தம் 40 தொகுதிகளில் 2004 2019 ஜீரோ தொகுதிகள் தான் கைப்பற்றி இருந்தது அதிமுக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் இல்லாமல் தேர்தலை சந்திக்க போது அதிமுக அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பலவீனமாக தான் பாஜகவும் பார்க்குது. அதனால் ரெண்டு பேரையும் இணைப்பதற்கான முயற்சியை எடுத்து தான் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்கன்னா அவங்கள நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறத விட அமமுகவினுடைய நம்ம டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மன்னிப்பு வந்து அந்த அவங்க தான் கேட்கணுமே தவிர நாங்கள் போய் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காரு ஓபிஎஸ். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவில் அவருடைய டீம் எது அப்படிங்கிறது அவராலேயே இன்னும் வரையறுக்க முடியல. அவர் கூப்பிட்டு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவித்தார் அப்படின்னா அந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துக்குவாங்க? குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமே கொடநாடு கொலை வழக்கில் விரைந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு அந்த மைய புள்ளியை வச்சும், குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளியை மையமாக வச்சு ஓபிஎஸ் நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவு மக்கள் வந்து கலந்துக்குவாங்க, எவ்வளவு அதிமுகவினர் வந்து கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, வர 28ஆம் தேதி இடைக்கால அறிக்கை ஒன்று ஏடிஎஸ்பி முருகவேல் அந்த டீம் வந்து டைரக்டாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறாங்க. இப்போ 28ஆம் தேதி கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமான இடைக்கால அறிக்கையை அவங்க சமர்ப்பிச்சாங்கன்னா ஓபிஎஸ் வந்து அதையே காரணமாக காட்டி நீதிமன்றத்தில் வந்து சரியாக நம் அறிவித்த போராட்டம் வந்து இப்போவே வெற்றியடைந்து விட்டது, அதனால் போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை, அரசு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, கொடநாடு கொடைகளை வழக்கில் நமக்கு நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி போராட்டம் நடத்தாமலே முடிச்சுக்குவார் அப்படின்னா தகவல் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேயில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஓபிஎஸ்னுடைய இந்த அறிவிப்பு, அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வந்து விசாரிக்கும் போது குறிப்பாக தென் மாவட்டங்களில் கூட இந்த கொடநாடு கொலை வழக்கு போகக்கூடிய பாதையில் அதிமுகவினருக்கு அதிக அளவில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு விடயத்துக்காக ஓபிஎஸ் சொன்னாருங்கிறதுக்காக பொருட்செலவு பண்ணி அதிமுகவினர் போராட்டத்தை நடத்துறதுக்கு அவங்களே முன்வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் ஓபிஎஸ் தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்குவார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் அடிப்படையில் நம்ம சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மதுரையில் ஒரு மாநாடுக்கு திட்டமிட்டிருக்காரு இபிஎஸ். இந்த மாநாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே ஓபிஎஸ்ஸை டைரக்டாக தன்னுடைய வலைக்குள்ளே விளைவிப்பதற்கான முயற்சியையும் இபிஎஸ் அவர்கள் எடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இபிஎஸ் வந்து ஒரு திறமையான ஒரு நிர்வாகி அப்படிங்கிறத தொடர்ந்து மெய்ப்பிச்சுக்கிட்டே இருக்கார். பாஜகவோடையே சண்டை போடக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு தலைவராக மாறி இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவரை பற்றி அவமானகரமான விஷயங்களை பதிவு செய்தாலும் தொடர்ந்து அண்ணாமலையை எந்த இடத்துல அட்டாக் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் அட்டாக் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்களில் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புன்னகையை மட்டுமே பதிலாக சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடியவர் தான் இபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ் எல்லா இடத்துலையும் போய் முட்டி மோதி கடைசியில் அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அவர் அவருடைய தர்ம யுத்தத்தில் இன்றைக்கி தேதிக்கு அவர் தோற்று போய் நிற்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ யாரோடையாவது வந்து அவர் ஒன்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவருக்கான அரசியல் சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மகனான தேனியில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரே ஒரு போஸ்டிங் தான் கிடச்சிது 2019. அவர் அந்த ஒட்டுமொத்தமாக சேர்த்து தேனிக்கு கிடச்ச வாய்ப்பும் இப்போ ஜீரோவாயிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நீதிமன்றம் அவருடைய பதவியை வந்து பறிச்சிட்டாங்க. 30 நாட்கள் மட்டும்தான் அவர் பதவியில் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. மேல்முறையீடு செஞ்சால் கூட அவருக்கான பதவி வந்து நீட்டிப்புங்கிறதுக்கான வாய்ப்போ, பதவி வந்து செல்லும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்போ கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா சாட்சிகள் எல்லாமே இங்கேயே விசாரித்து முடிச்சிட்டாங்க.
ஸோ இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டே போனால் கூட ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சிக்கு இருந்த ஒற்றை நாடாளுமன்ற தொகுதியும் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஓபிஎஸ் குடும்பம் டோட்டலாக தனித்து விடப்பட்டிருக்கு. இபிஎஸோடு இணைந்து அதிமுகவோடு இணைந்தால் மட்டும்தான் ஓபிஎஸ்னுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி, அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணமும் காப்பாற்றப்படும்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை எதிர்த்து இபிஎஸால் கொங்கு பக்கம் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படிங்கிறதையும், கொங்கு மண்டலத்தை பூரமே டோட்டலாக வளைக்கிறதுக்கான முயற்சியை அண்ணாமலை கையில் எடுத்திருக்காரு. அதில் ஒரு அஸ்திரம்தான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற கேரக்டரை ஒதுங்கி இருக்கணும், இல்லாட்டி அவரை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இடி மூலியமாக நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணைகள், இது எல்லாமே ஒரு பக்கம் சைலண்டாக போயிட்டுருக்கு. அப்போது தென் மாவட்டத்தின் பக்கம் அண்ணாமலையினுடைய பார்வையும் இபிஎஸ்னுடைய பார்வையும் இன்ன வரைக்கும் போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக ராமநாதபுரம் உள்ளிட்ட முக்கியமான அதிமுகவினுடைய கோட்டையாக சொல்லப்படக்கூடிய தென்சென்னை உள்ளிட்ட 11 நாடாளுமன்ற தொகுதிகளையும் அவங்கக்கிட்டேருந்து தட்டி பறிக்கக்கூடிய முயற்சியையும் அண்ணாமலை எடுக்கிறாரு அமித்ஷா மூலியமா அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக முழுக்க முழுக்க ஆகஸ்ட் மாதம் 20 நடத்தப்படக்கூடிய இந்த மாநாட்டில் ஓபிஎஸ்ஸை தன் பக்கம் இழுத்து இபிஎஸ் தன்னை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டாரு அப்படின்னா பாஜகவுக்கு தான் நினைக்கக்கூடிய தொகுதியை மட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி காங்கிரஸுக்கு என்ன தொகுதியை திமுக கொடுக்குறாங்களோ அந்த தொகுதியை கொடுப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா ஜெயலலிதாவே டபுள் டிஜிட்டில் வந்து கொடுக்கல அப்படிங்கும்போது இபிஎஸ் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 50-50 கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவோடு கைகோர்த்து தான் நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்க போகுது. ஆனால் பலவீனப்பட்டு நிற்கக்கூடிய அதிமுகவும் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து சண்டை போட்டு அதில் யார் டாமினேஷன் அப்படிங்கிறத நிறுவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் மூலியமாக சவுத் சைடில் கால் பதிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியவாவது தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பையும் அதிமுக எடுக்கணும்னா ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். அதிமுகவை அபகரிப்பு அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் தரப்பினர் மீண்டும் அதிமுகவோடு இணைந்து, அதாவது இபிஎஸோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஃபியூச்சரில் நடக்குங்கிறது தான் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கருதுகிறாங்க. அரசியல் விமர்சகர்களும் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய தகவல் இதுவாக தான் இருக்குது. இதே மாதிரி மீண்டும் ஒரு பல்வேறு கட்ட தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.